எல்லோருக்கும் வணக்கம். பிருந்தா சதீஷ்குமார் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் செல்வம் சேர்றதுக்கு என்ன மாதிரியான பூஜை முறைகளை பின்பற்றணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பூஜைக்கு வைக்கக்கூடிய வெத்தலை பாக்கை வந்து நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது, ஏதாவது ஒரு தாம்பலத்து மேலே தான் வைக்கணும். வெற்றிலையோட நுனி பகுதி சுவாமிக்கு இடதுபுறமாகவும் வெற்றிலையோட காம்பு பகுதி சுவாமியோட வலது புறத்துலேயும் இருக்கணும். சுவாமியோட விக்கிரகத்துக்கும் சரி, சுவாமியோட ஃபோட்டோவுக்கும் சரி, பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மலர்கள் வந்து சுவாமியோட முகத்தையும் சுவாமியோட பாதத்தையும் மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சிவபெருமானோட குடும்ப படமோ அல்லது விக்கிரகமோ நம்ம வீட்டோட பூஜை அறையில் கிழக்கு முகமாக பார்த்த மாதிரி வச்சு பூஜை பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஒற்றுமையே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிவபெருமானோட ஃபேமிலி ஃபோட்டோவோ இல்லை விக்கிரகமோ வச்சு பூஜை பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகும். அமாவாசை நாட்களில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அமாவாசை பௌர்ணமி ஜன்ம நட்சத்திர நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. பெண்கள் பொதுவாகவே கையில் வளையலும் நெற்றியில் குங்குமமும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுவும் பூஜை செய்யும்போது கையில் வளையலும் நெற்றியில் குங்குமமும் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் வந்து வாசனை நிறைந்த மலர்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். சில பேர் வந்து பிளாஸ்டிக் பூவை வந்து வாங்கி பர்மனெண்ட்டாக மாட்டி வச்சுடுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி பூஜைக்கு பயன்படுத்திய மலர்களை காய விடக்கூடாது. ஃபோட்டோலேயோ இல்லை விக்கிரகத்துலேயோ அப்படியே காய விடக்கூடாது. முதல் நாள் வச்ச பூவை மறுநாளே எடுத்து போட்டுடணும். எடுத்து போடுறது வந்து கால்படாத இடத்துல போட்டுடணும். பெண்கள் பூசணிக்காய் உடைக்கக்கூடாது. இப்போது நம்ம வீட்டில் யாராவது கர்ப்பமாக இருந்தாங்க அப்படின்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே பூசணிக்காயை உடைக்கக்கூடாது. வீட்டில் இரண்டு கைகளாலேயும் தலையும் சொறியக்கூடாது. இது தரித்திரத்தை உண்டு பண்ணும். ஏற்றிய விளக்கிலிருந்து ஊதுபத்தியோ இல்லை கற்பூரமோ ஏற்றக்கூடாது. அதுக்குன்னு தனியாக மேட்ச் பாக்ஸை யூஸ் பண்ணி தான் ஏற்றணும். நிறைய பேர் கோயிலுக்கு போகும்போது விளக்கு ஏற்றுறதுக்கு தீப்பெட்டியை மறந்துட்டு போயிடுவாங்க. அதனால் அங்கே ஏற்கனவே ஏற்றி வச்சுருந்த விளக்கிலிருந்து இன்னொருத்தவங்க ஏற்றி வச்சுருந்த விளக்கிலிருந்து தீபத்தை கொளுத்துவாங்க. அந்த மாதிரி அடுத்தவங்க ஏற்றி வச்சுருந்த விளக்கிலிருந்து நம்மளோட தீபத்தை ஏற்றக்கூடாது. வீட்டில் ஏற்றி வச்ச கற்பூரம் தானாக குளிர வைக்கணும், நம்மளாக அதை குளிர வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஈர துணியோட பூஜை பண்ணக்கூடாது. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஈர துணியோட பூஜை பண்ணக்கூடாது. ஒரு சிலர் வந்து குளித்து முடிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து ஈரத்துணியோட நேராக போய் பூஜை அறைக்கு தான் போவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் காலை வேலைகளில் சுப்ரபாதத்தையும் சாயங்கால வேலைகளில் கந்தசஷ்டி கவசத்தையும் ஓடவிடலாம். இப்படி செய்யும்போது நம்ம வீட்டில் உள்ள தீய சக்திகளோட அதிர்வலைகள் குறைந்து நல்ல சக்திகளோட அதிர்வலைகள் அதிகரிக்கும். பூஜைக்கு பயன்படுத்திய வாழைப்பழத்திலேயே பூஜைக்காக யூஸ் பண்ண ஊதுபத்தியை சில பேர் வந்து சொருகி வைப்பாங்க, அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது. பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி வந்து பச்சரிசியாக தான் இருக்கணும். நெய்வேத்தியத்துக்கு பயன்படுத்துகிற அரிசியாக இருந்தாலும் சரி இல்லை அன்னபூரணி தாயை அமர வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அரிசியாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க, அந்த கலசத்துக்கு அடியில் பயன்படுத்தக்கூடிய அரிசியும் பச்சரிசியாக இருக்கிறது தான் சிறப்பு. வீட்டோட வாசலில் மாவிலை தோரணம் கட்டுறது ரொம்பவே சிறப்பு. அப்படி கட்டக்கூடிய மாவிலை தோரணத்தை வாரத்துக்கு ஒரு முறை மாற்றி கட்டுறது ரொம்பவே நல்லது. அப்படி மாற்ற முடியாதவங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது மாற்றிடலாம். ஒரிஜினலான மாவிலை கிடைக்கல அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக்கில் வாங்கி இப்போதைக்கு பயன்படுத்துகிறாங்க, அதில் எந்த யூஸுமே கிடையாது. உங்களுக்கு ஒரிஜினலான மாவிலை கிடைத்தால் மட்டும் அப்படி மாற்றுங்க. நம்ம வீட்டோட வாசல் கதவில் ஸ்வஸ்திக்கு ஓம் திருசூலம் இந்த மாதிரி சிம்பல்களை ஒட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது. கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களோட கெட்ட பார்வை வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சின்னங்களை நம்ம வீட்டு வாசலில் ஒட்டி வைக்கலாம். சுமங்கலி பெண்கள் வந்து மூணு இடத்துல குங்குமம் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஒன்று நம்மளோட நெற்றி வகிடு, வகிட்டில் தான் வந்து மகாலட்சுமி தாயாரும் அம்பாலும் குடியிருக்கிறத ஐதீகம். இரு புருவத்தோட மத்தி, மூணாவதாக தாலி, நம்மளோட தாலிலையும் பொட்டு வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குத்துவிளக்கு பூஜை செய்கிறது ரொம்பவே சிறந்தது. குத்துவிளக்கு பூஜைக்கு குங்குமத்தால் அர்ச்சனையும் இல்லை பூக்களால் அர்ச்சனையும் செய்கிறது இன்னுமே சிறப்பு. அந்த குத்துவிளக்கு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய குங்குமத்தை எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு நம்மளோட டெய்லி குங்குமம் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அது வந்து நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். பெண்கள் வீட்டில் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாதுன்னு பெரியவங்க அடிக்கடி சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம்.
பூஜை பண்ணுற நேரத்துலேயும் சரி மாலை வேலைகள்லேயும் சரி பெண்கள் பொதுவாகவே தலைவிரி கோலத்தோடு இருக்கக்கூடாது. மகாலட்சுமி ஃபோட்டோவை நம்ம வீட்டு நிலைவாசலுக்கு உள்ள நம்ம வீட்டை பார்க்குற மாதிரி மாட்டி வச்சோம் அப்படின்னா ஐஸ்வர்யம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வ கடவுள்களான குபேரர் இல்லை மகாலட்சுமி தாயரோட ஃபோட்டோவை நம்ம வாசலுக்கு வெளிப்பக்கமாக பார்க்குற மாதிரி மாட்டக்கூடாது, நம்ம வீட்டுக்கு உள் பக்கமாக பார்க்குற மாதிரி தான் மாட்டணும். அடுத்ததாக பார்க்க போகிறது, விளக்கு வச்சதுக்கு அப்புறம் யாருக்கும் தான தர்மம் எதுவும் பண்ணக்கூடாது. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த வார்த்தை அடிக்கடி சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். விளக்கு வச்சாச்சு இனிமேல் யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அப்படியே அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளோட ஐஸ்வர்யமும் சேர்ந்து அவங்களோட போயிடுறதா ஐதீகம். அதே மாதிரி தான தர்மம் பண்ணுறது சிறந்தது தான். கோயிலுக்கு போகும்போதே வந்து தான தர்மம் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த மாதிரி எந்த செயலும் செய்ய வேணாம். இந்த பதிவில் நம்ம வீட்டில் என்னென்ன மாதிரியான பூஜை குறிப்புகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட செல்வம் சேரும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் போடுற வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.